அதாவது இங்க நடக்கக்கூடிய போட்டிகள்லாம் பார்த்து இன்னைக்கு ஒரு தம்பி நானே வந்து சத்தியமா நினைச்சு கூட பாக்கல. தயவு செய்து இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகும் போது இதே சோஃபால அவரு பண்ணாத அட்டகாசமே இல்ல, நம்ம எல்லாரும் பேசணும். ஆமா, அப்படியே உட்காருது என்ன உமா குடுக்கறது என்ன, இப்பாரு பக்கத்தே போக முடியல. இப்ப அவரால வாங்கி வச்சு அப்படி ஆயிப்போச்சு. இப்படிதான் பண்ணுவாங்க தெரிஞ்சா இந்த ஷோல கமிட் ஆயிருக்க மாட்டேயா? இதெல்லாம் தெரிஞ்ச அந்த ஷோல கமிட் ஆயிருக்க மாட்டானா? நீ கல்யாணத்துக்கே கமிட் ஆயிருக்க கூடாது. ஆக்சுவலா உன்னோட திருவிழா அடல இதோட நிறுத்து. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வேற கெடுத்து வச்சிருக்க நீ. பிளாக்மெயில் பண்ற அவள நீ. நியாயப்படி நான் தான் உங்களை திட்டணும். ஒரு மிஸ்டர் மிஸ்டர் சின்னத்தலைன்னு கூப்பிட்டு ஒரு இளம் கப்பல கூப்பிட்டு இப்படியா கொடுமைப்படுத்துவீங்க? இளம் கப்பல? ஆமா, வாட் இஸ் திஸ் என்ன இது, இப்படியா ஒரு டாஸ்க் வைப்பீங்க? என்னடா புசுக்கு மரியாதலாம் பேசிட்டே. பாட்டி வீடோடைய தோட்ட சாவிக்காக அடுத்து விளையாடக்கூடிய கப்பல்ஸ் அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அடா மாமெல்லாம் பிறந்ததுல இருந்து ப்ராமிஸ் பண்றான். இந்த வாட்டி சாவியோட தான் அப்படின்னு என் மானத்தை காப்பாத்த சொல்லி. அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு மட்டும் ஒரே ஒரு போனு. இந்த இன்சூரன்ஸ் தான் ரெடி பண்ணி வைங்கம்மா. மர்க்கா மர்க்கா சொல்லு. இந்த இன்சூரன்ஸ் தான், இந்த இன்சூரன்ஸ் தான், இந்த இன்சூரன்ஸ் தான் ரெடி பண்ணி வைங்கம்மா. ஓகே, நாஞ்சிலன் மரியா. அப்படி எப்படி ஒரு 12 வாரம் போயிடுச்சுல? எப்படியோ 12 வாரம் ஏமாத்தல. எப்படியோலாம் இல்ல, இப்படிதான் போச்சு. ஐயா ஐயா, கம்பெனி சீக்ரெட் வெளியே சொன்னாங்களா? என்ன அனுப்பிச்சிருங்க, என்ன அனுப்பிச்சிருங்க. ஐயா இப்படி சொல்லி சொல்றேன், நீங்களா எலிமினேட் பண்ணாதீங்க. நானா வாலண்டியா போய் நல்ல பேர் வாங்கிக்கிறேன். இவனுக்கு போட்டியா வரப்போற அந்த கப்பல்ஸ் யாரு? ஈஸியா யாரா கொடுங்க. நம்ம ஈஸியா உயர்ந்த மனிதர் அமிதன் ஸ்ரீரஞ்சனி. என்ன எனக்கு ரொம்ப ஜாமா இது, செத்த பேர் மரம் வரப்போ. முள்ளு இப்பயே சாஞ்சிருச்சு. இன்னைக்கு எலிமினேஷன் ரவுண்டு, அதை மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா விளையாடுங்க. ஐயா பழையபடி பொம்பளை வேஷம் போட்டே பொழைச்சிக்கிறேன் ஐயா, விட்டுருங்க ஐயா. அடைச்சி படுத்தே விட்டானே ஐயா. நீ என்ன சொன்னாலும் முடியாது. இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா?